Hi friends, welcome back to our channel Thaai Veedu Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மினியேச்சர் ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஹோம் டெக்கர். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா ஐசோஸில் இருக்க ஷெக்தாட் ஸ்ட்ரீட் எம்ஜிஆர் சாலைக்கு பக்கத்தில் பூர்விகா ஷோரூம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறது தான் இந்த ஹோம் டெக்கர் மினியேச்சர் ஷாப். இந்த ஷாப்பில் நிறைய விதமான சொப்பு சாமான் வச்சுருக்காங்க. என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில்வர், அலுமினியம், உட்டன், பிராஸ், ஸ்டீல், கிளாஸ் கலெக்ஷன்ஸ், மட்பாட் கலெக்ஷன்ஸ், ஸ்டோன் கலெக்ஷன்ஸ், அந்த மாதிரி நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய வந்து ரியலாகவே குக் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பீரோ, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், அயன் பாக்ஸ், இரும்பு பீரோ, தண்ணி ஊற்றி வைக்கிற அந்த பாட்டு எல்லாமே இருக்குது. நம்ம இந்த ஷாப்போட வீடியோ ஏற்கனவே ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். இது வந்து செகண்ட் அப்டேட் தான் நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் மெட்டீரியல்ஸ். லாஸ்ட் டைம் பார்த்ததை விட இந்த வாட்டி வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 50 ருபீஸ்லேருந்தே பிராஸ் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. குட்டி குட்டி கிளாஸ் ரொம்பலேருந்து இட்லி பாத்ரூம், முறுக்கு பிழிகிற குழாயிலேருந்து டைனிங் டேபிள் வரைக்கும் எல்லாமே பிராஸில் வச்சுருக்காங்க. இதை ஃபுல் செட் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கிஃப்ட் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. காரு, ஆட்டோ, மாட்டு வண்டி இதெல்லாம் கூட பிராஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரியலாகவே ஓடக்கூடிய ஃபேனு. குட்டி பிளேட்டு, அயன் பாக்ஸு, சொம்பு, கிளாஸு, டைனிங் செட்டு, சின்ன குடம், இது வந்து பைலர். இது இது வந்து ஸ்பூன்லாம் மாட்டி வைக்கிற மாதிரி இது ஒரு ஸ்டாண்டு. இது கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் சிலிண்டர், அஞ்சரைப்பட்டி. இந்த மாதிரி வீட்டுக்கு உபயோகமான பெரிய பொருள்லாம் எப்படிலாம் இருக்கோ அதே மாதிரி மினியேச்சரில் ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. சேனல் ரன் பண்ணுறவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஷாப் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஆன்லைன் டெலிவரி இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. இதில் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிச்சிருக்கோ, என்ன பிடிச்சிருக்கோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அவங்க கொரியர் பண்ணி விடுவாங்க. நீங்கள் டைரெக்டாகவே அவங்கள்ட்ட பேசிக்கலாம். காரு, ஆட்டோலாம் பார்க்க இவ்வளோ சூப்பராக இருக்குது. பைக்கு, சைக்கிள் எல்லாமே இருக்குது. அதனோட ப்ரைஸ்லாம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கனால நம்ம அடிக்கடி அவங்கள்ட்ட கேட்டு டிஸ்டர்ப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு தேவையானதை அப்படியே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து டைனிங் டேபிள் செட்டு. ஒரு செட் வந்து 250 ருபீஸு. 4 சேரோட டேபிளோட ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு குட்டி அண்ணு கூட 75 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இட்லி பாத்திரம் வந்து 240. இது வந்து 250 சொன்ன மாதிரி ஞாபகம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது குதிரை வண்டிலாம் 250, 390 சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. இப்போது இதோட பிராஸ் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. இது வந்து உட்டன் கலெக்ஷன்ஸ். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கொஞ்சம் உட்டன் கலெக்ஷன்ஸ் கம்மி தான். இதெல்லாம் வந்து சில்வரில் டிஃப்ரெண்ட்டாக இப்போ புதுசாக வந்திருக்குது. இதெல்லாம் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது கிடையாது. சில்வர் சொப்பு சாமான்லாம் வந்து 4 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க.
ஸ்பூனில் இருந்து எல்லா விதமான சில்வர் சொப்பு சாமானும் இருக்குது. பட் இது கொஞ்சம் ரியல் குக்கிங் பண்ணுறது கஷ்டம்தான். மற்றபடி இந்த குட்டி குட்டி மசாலா டப்பல் எல்லாம் உப்பு மிளகாய் மஞ்சள் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த ஹாட் பாக்ஸில் இட்லி பிரியாணி அந்த மாதிரி போட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குட்டி கடாயில் வேணும்னா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நிறைய கடாய் வந்திருக்கு இந்த வாட்டி புதுசாக. இந்த அடுக்குக்கு இன்னும் 40 ரூபீஸ், வித் பிளேட்டோட 45 ரூபீஸ். இதெல்லாம் ஸ்டீலில் அடுப்பு. இதோட ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது. இதெல்லாம் வந்து கிளாஸ் கலெக்ஷன்ஸு. இப்போது இது எல்லாமே புதுசாக வந்திருக்கு செராமிக்கில். இந்த மாதிரி குட்டி குட்டியான வீடு எல்லாம், இந்த குட்டி வீடு வந்து 25 ரூபீஸ், இது வந்து 75 ரூபீஸு. இது ஒரு செட் வந்து 75 ரூபீஸ். இது பார்க்க ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. கார்டனுக்கெலாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குட்டி வீடு. இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் 20 ரூபீஸ். இது வந்து கொஞ்சம் பெரிய வீடு, தேவைன்னா லைட் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. இதெல்லாம் குட்டி குட்டி செராமிக் டால் ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஹேண்டியாக ஹோம் டெக்கருக்கு வைக்கலாம் இல்லை கார்டனில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து 80 ரூபீஸ். ஹேர் டால் வந்து 140. இது பெரிய ஸ்வாம் வந்து 75, சின்னது வந்து 45. மித்த இருக்க க்யூட் டால்ஸ் எல்லாமே வந்து செட் செட்டாக வந்து 140 ரூபீஸ் சொன்னாங்க. ரேட் வந்து டிஃபர் ஆகுது. என்ன வேணுமோ அது வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கேட்டுக்கலாம். இது வந்து 110 டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள் வந்து 140. இந்த செட்டு வந்து 450. இதில் பார்த்திங்கன்னா அந்த கட்டிலோட அழகாக பெட்டு, அந்த டீபா செட்டு, சோஃபா செட்டு, டைனிங் டேபிள் எல்லாம் ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு பெருசாக தெரியலாம், கையில் எடுத்து பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் எவ்வளோ குட்டியாக சூப்பராக இருக்குன்ட்டு. ஆன்லைன் ரேட்டோட ரொம்ப கம்மி. இது வந்து அமேசானில் அரௌண்ட் 600 சம்திங் நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து மட்பாட் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து செட்டு. ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் அதே மாதிரியே அம்மி கொலவி எல்லாமே இருந்தது. இது வந்து ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. 350 ரூபீஸ் மேலே இருக்க செராமிக், கீழே இருக்கிறது வந்து 150 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அது வந்து வேஸ்ட் மெட்டீரியலில் பண்ணுறது. மேலே இருக்கிறது வந்து நல்ல செராமிக், குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது எல்லாமே வந்து அயன் கலெக்ஷன்ஸ். டபுள் சைடில் டபுள் ஸ்டவ், சிங்கிள் ஸ்டவ்வில் இருந்து இந்த மாதிரியான இது வந்து 140 ரூபீஸ். இந்த ஸ்டவ் வந்து சிங்கிள் ஸ்டவ் வந்து 280. இதெல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கு. இந்த மாதிரி லென்த்தியான கைப்பிடியை விட இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு, நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு, சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு குட்டி பெருசு எல்லாமே இருக்குது. இதனோட ப்ரைஸ் வந்து 90, 100, 120 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகுது. நல்லா வெயிட்டாக சூப்பராக இருக்குது. குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த குழி பணியாரத்துக்கு அது திருப்பி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து தோசை கரண்டி, இது வந்து ஜல்லி கரண்டி, இது வந்து அருவமனை, இது வந்து 100 ரூபீஸ் நினைக்கிறேன். இப்போ இரும்பில் வந்து லாஸ்ட் டைமை விட நிறைய கலெக்ஷன்ஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த வாட்டி அலுமினியம் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. இது வந்து குக்கர் வந்து லாஸ்ட் டைம் 185 ரூபீஸ் இருந்தது. இப்போ ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணிட்டாங்க. 200 ரூபீஸ் தான் எம்ஆர்பியை. எம்ஆர்பியில் போட்ட ரேட் தான் அவங்க சேல் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி செட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி வச்சு விளையாடுவாங்க. 890 rupees இந்த ஸ்டாண்டோட. ஸ்டாண்டு தனியானா 450 rupees தான். இதில் இருக்க இந்த குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கப் அண்ட் சாசர் அதெல்லாம் கப்ஸ் மாட்டி வச்சுருக்குது. இதுவும் வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து டிஃபர் ஆகுது. சின்னது 600லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 800-900 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் இந்த வாட்டர் பாட் இப்படி தான் டூர் போகும்போதெல்லாம் அந்த காலத்தில் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுவும் ரொம்ப பார்க்க சூப்பராக இருந்தது. இது வந்து 120 or 150 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பாருங்க எவ்வளோ அழகாக குட்டியாக எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹாண்டியாக இந்த மாதிரி கூடை எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இரும்பு பீரோ, ஓப்பனும் பண்ணிக்கலாம், உண்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஷாப்போட ஃபுல் ஓவர்வியூ பார்த்துடலாம். என்னென்ன நம்ம பார்த்தோன்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இது மேலே இருக்க சைக்கிள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து இந்த பால்காரை மாதிரி அந்த மாதிரி ஏதாவது மினியேச்சருக்கு ஒரு கான்செப்ட் பண்ணுறோன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி அவங்கள்ட்ட வந்து டெலிவரி ரிலேட்டடான என்ன குவெரிஸ் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.